மறுபடி சொல்கிறேன், உங்கள் மேல் அன்பினால் தான் வந்தேன். உங்களுக்காக பல முறை ஜெபித்து வந்தேன். கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். மூன்று விதமான இறுதிங்களை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கு. முதல்ல இயற்கையான இறுதியும், இன் இங்கிலீஷ் நேச்சுரல் ஹார்ட். இந்த இயற்கையான இறுதியத்தை குறித்து ஒரு நல்ல வார்த்தை கூட கிடையாது. இறுதியமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இறுதியத்தின் ஆழத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், பொய், களவு, வன்கண் அத்தனையும் பரப்பிட்டு வருகிறது. வேதம் தெளிவா சொல்லுது. ஒரு நல்ல வார்த்தை கூட கிடையாதுமா. இந்த இறுதி வந்து இந்த இயற்கையான இறுதியும் கொளுத்ததுன்னு சொல்லி இருக்குது, மருடானன்னு சொல்லி இருக்கு. கொளுத்தது மொரடானன்னு சொல்லி இருக்கு. இன்னொரு வார்த்தை கல்லானன்னு சொல்லி இருக்கு. நீ கிறிஸ்துவ சமயத்தில் அத்தனை பார்க்கிறேன், கொளுத்த இருதயங்கள், கல்லான இருதயங்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும். கீழ்படிவோமா? நான் யார் தெரியுமா? நல்லா தெரியும். உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும். உள்ள போன முச்சு வெளியே வராட்ட ஆள் அவுட்டும் தெரியும். பெருமைப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. இயற்கையான இருதயம், அடுத்தது ஊண்டட் காட்டு காயம்பட்ட இருதயம். ரெண்டாவது கிறிஸ்துவ சமயத்தில் இதையும் நான் பார்க்கிறேன். அழுவாங்க, புலம்புவாங்க, காரியத்தை சரிப்படுத்த மாட்டாங்க. போதருக்கு எனக்கும் தாவா, தாவானா தெரியும் நினைக்கிறேன், சண்டை. போதருக்கு எனக்கும், போதரோடு நான் ஒப்புறவாம, போதற்க மன்னிப்பு கேட்காம பல்லவராஜத்துக்கு நான் போக முடியுமா? ஒரு உதாரணம் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஆண்டவர் தெருவில் போயிட்டு இருக்கிறாரு. நல்ல ஐஸ்வான ஒரு வாலிபன், நல்ல துட்டுள்ள ஒரு வாலிபன், தெருவில் வந்து முழங்கால் போடுறான். முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நியாய பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாம் நீ நடப்பிக்கிறியான்னு கேட்டாரு. அவன் சொன்னா, சிறு வயது மோதக்கொண்டு அத்தனை காரியங்களையும் செய்யறேன், நியாய பிரமாணத்தின் காரியங்கள் அத்தனையும் என் சிறு வயது மோதக்கொண்டு செய்யறேன் அப்படின்னா, நாம என்ன சொல்லுவோம்? வெரி குட்னு சொல்லுவோம். பாத்துக்கோ, நான் ஆண்டவர் சொன்னாரு, உன்ட்ட ஒரு குறவுதான் இருக்குது, துட்டு. நல்லா கவனிய, கிறைஸ்ட் சர்ச், நல்லா கவனிக்கணும். உன்ட்ட ஒரே ஒரு குறவுதான் இருக்கு, துட்டு. உனக்குள்ள எல்லாம் வச்சு விட்டு தருத்திருக்கு கூடுனாரு. அவன் மனமுடைந்து துக்கத்தோட திரும்பி போய்விட்டான். வேதம் சொல்லுது, மனமுடைந்து துக்க. தெருவில் வந்து முழங்கால் போட்டோம் ஐயா. நீங்க போட்டீங்களா அந்த தெருவில்? ஏசினாரே வரட்டுமா போட்டீங்களா? நான் தான் போடுவேன். நான் தெருவில் வந்து முழங்கால் போட்டுவேன். உண்டு ஒரு குறை உண்டு, உன் பணம் தான் தேவன் காட்டில் பிரவேசிக்கு தடையா இருக்குது. கமாட் வெளியுமானாரு. அவனுக்கு இஷ்டம் இல்லை, மனமடைந்து துக்கத்தோடு போய்விட்டான். அடுத்த இருதயம் வந்து த புரோக்கன் ஹார்ட், நொறுங்குண்ட இருதயம். என் கூட சென்று சொல்றீங்களா? சிஎஸ்ஐ தானே நீங்க, கட்டாயம் இந்த வசனங்கள் பாராம தெரியணும். பலியை நீர் விரும்புறதில்லை, எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். இதுவும் தெரியாட்டா, நீங்க ஆலயத்துக்கு வர்றதில்ல புண்ணியமே கிடையாது. போதர் அடிக்கடி 10 வருஷம் 20 வருஷமா அந்த வசனத்தை கேட்டிருப்பீங்க. சொல்லுங்க, பலியை நீர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். பலியை நீர் விரும்புறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலி உமக்கு பிரியமானதில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் தேவனே நொறுங்குண்டதும். அழகா சொல்றீங்களே, என்ன தெரியாம மேடையில் நிறுத்திட்டாங்க. நின்று எனக்கு பழக்கம் இல்லை, பாத்துக்கோங்க. உங்களோட உங்களா இருக்கணும் தான் ஆசை. நாளைக்கு பாபம் என்ன, ஜெய்சிங் அனுமதி கொடுப்பாங்க நினைக்கிறேன், போதரும் அனுமதி கொடுப்பாரு நினைக்கிறேன். ஐயா, பலியை நீர் விரும்புறதில்லை, தகன பலி உமக்கு பிரியமானதில்லை, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அப்படி சொல்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் அப்படின்னு சொல்கிறேன். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இறுதியத்தை நீ புறக்கணிக்க முடியாது. நான் ஆண்டோட்ட தினம் கேட்டுட்டு இருக்கேன், பல வருஷமா ஊழி செய்துட்டு இருக்கேன். ஆண்டோட்ட கேட்கற காரியம், எனக்கு கடைசி வரைக்கும், சாகர வரைக்கும் எனக்கு இந்த நொறுங்குண்ட நறுண்ட இறுதி வேணும்ட்டு. கடைசி வரைக்கும் நான் தொண்டனுக்கு தொண்டனா தான் இருக்கணும் ஆண்டவரையும் சொல்லிட்டேன். இல்ல ரொம்ப முக்கியம் இல்ல. லார்ட் யூசஸ் ஒன்லி புரோக்கன் திங்ஸ், உடைப்பட்ட உள்ளங்களுக்கு தான் தேவன் உபயோகிக்கிறாரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்றவங்களை தேவன் உபயோகிக்க முடியாது. உடைபட்ட உள்ளங்களை தான் தேவன் உபயோகிக்கிறார். இன்னைக்கு தேவையானது இந்த உடைபட்ட உள்ளம் தான். இந்த உடைபட்ட உள்ளத்தோடு தேவனுடைய சமத்துல காத்திருப்போம். கர்த்தர் நிச்சய பெரிய காரியங்களை சாதிப்பார், சந்தேகமே கிடையாது. அதற்கு நான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். வெள்ளங்கி தரித்திருக்கிறவர்கள் யார்? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை நல்லா குறிச்சுக்கோங்க, நல்லா குறிச்சுக்கோங்க. இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்திலே தோய்த்து வெளித்தவர்கள். குறிச்சு வச்சுக்கோங்க. So if you are washed by the blood of the lamb, you will be there. The Bible says, if you are washed by the blood of the lamb, தேவனுடைய என்ன நான் சரியா இருக்கா இல்லையா? நீங்க ரெண்டு அமைதியை உட்காருங்க, நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சமாளத்தோடு உட்காருங்க, பயப்படாம உட்காருங்க, நல்லா இருக்கு.
வெரி குட், ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஐயா, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலே, இயேசுக்கிறிஸ்து ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், திட்டமா எனக்கு தெரியும், சரிதானா? மறுபிறப்பின் அனுபவம் எனக்கு உண்டு, ரட்சிப்பின் நிச்சயம் எனக்கு உண்டு. யூ வில் பீ தேர். வேதம் அப்படித்தான் சொல்லுது. எல்லாம் வாசிக்கான இங்கே ஓடுறாங்க, ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஓடல, ஊறி போன சிஎஸ் எனக்கு திட்டமா தெரியும். நீங்க உங்க முன்னால் விழுந்த செத்துனா நான் கட்டாயம் அங்க இருப்பேன், திட்டமா தெரியும். இயேசுவின் சொந்த ரட்சகர், அகைன் டெல் யூ, இயேசுவின் சொந்த ரட்சகர். என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு தெரியும். என் மகன் வீடு இங்கதான் இருக்கு பாத்துக்கோங்க, கோயம்புத்தூர்ல. நீ காலையில அதிகாலமே எழுப்பி ஜோன் சொன்னேன், ஆண்டவரே பழைய பிரின்ஸ் ஆவட்டு, புது பிரின்ஸ் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். பழைய பிரின்ஸ் ஆவட்டு, புது பிரின்ஸ் உமக்கு ஸ்தோத்திரம் சொன்னேன். என்னுடைய பழைய வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய பழைய வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை, உளையான சேரு. அகைன் டெல் யூ, உளையான சேர்ல இருந்து என்னை தூக்கி எடுத்து கிறிஸ்துவாய கண்மலுமே நிறுத்தி என் வாயில ஒரு புது பாட்டை தந்து விட்டாரே, அவரை நான் ஸ்தோத்திருக்கிறேன். So if you are washed by the blood of the lamb, you will be there. வேதம் தெளிவா சொல்லுது. கழுவப்பட்டிருக்கீங்களா? பாவமின் நிச்சயம் உண்டா? ரட்சிப்பு நிச்சயம் உண்டா? இல்லடா, you cannot see the kingdom of God. தேவனாட்டில பிரவேசிக்க முடியாது. வேதம் தெளிவா சொல்லுது. ரொம்ப முக்கியம் இல்ல? ரொம்ப முக்கியம் இல்ல? தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துவோம், உடைந்த உள்ளத்தை தாழ்த்துவோம். கடைசி நாட்கள் நடக்கிற சம்பவங்களை குறித்து நீங்க அறியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மத்திய 24 அதிகாரம் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மை, மனத்தாழ்மை. கடைசி நாட்களிலே அக்கிரம் மீதி ஆனாலே அன்பு தணிந்து போம். இன்னைக்கு அன்பு தணிந்து போகிறதை கண் கொண்டு பார்க்கிறேன். ஆனால் இந்த நாட்களிலும் தனியாத ஒரு அன்பு இருக்குமானால், மறுபடியும் சொல்கிறேன், தனியாத ஒரு அன்பு இருக்குமானால் அது இயேசுவின் அன்பு. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன். ஒரு பிரேஸ் லார்ட் சொல்லுமா, ஒரு அலையிலே சொல்லுவோமா? நல்லா சொல்றீங்களே, அனைசபில சொல்ல மாட்டாங்களே, நீ அழகா சொல்றீங்களே, அலையிலூயா. ஆமா, அலையிலேயே அர்த்தத்தோட சொல்றது நல்லது. ஆனா அடைய இடங்கள் அலையிலேயே அர்த்தம் இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. நாளைக்கு பாடுவேன், பாடணும். பல்லவிலாம் படிச்சு விடணும்னு ஆசை வந்தது. இன்னைக்கு மோத நாள் கொஞ்சம் பிந்திடுச்சு, நாளைக்கு பார்ப்போம். ஐ லவ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐ டூ லவ் யூ. நான் உங்களை நேசிக்கிறேன். ஐயா, கடைசி நாட்கள் இப்போ நான் எவ்வளோ ஜாக்கிரதை எடுக்கணும்ல, என் சகோதரன் நான் மன்னிக்கணும் இல்லை. வேதம் தெளிவாக சொல்லுது, நீங்களும் அவனவன் தந்தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் இருப்பதனால் நான் உங்களை மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. மதுரையில் கேப்பர்னால் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு ஒன்று இருக்கு, நம்ம டயசிஸை சேர்ந்தது. அதில் 12th 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு மீட்டிங் நடத்துகிறேன். அதில் ஒரு மீட்டிங் முடிச்சோன்னே சண்டை போட்டிருந்த ரெண்டு பிள்ளைகள், நல்ல வாலி பிள்ளைகள், சண்டை போட்ட ரெண்டு பிள்ளைகள் ஐக்கியமாயிட்டாங்க. என்னை கூப்பிட்டு சொல்றாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தோம், இப்போ ஐக்கியமாயிட்டோம் சொல்லி. இதாயா கிறிஸ்தவம், திஸ் இஸ் கிறிஸ்டியானிட்டி. தேவனோட ஒப்புறவாங்கள், மனுஷனோட ஒப்புறவாங்கள். சொந்த மருமகளை மன்னிக்க முடியல, தாய்மார் சங்கத்தில் பெரிய ஆளுங்க. நீங்க யாரு தெரியாது, மன்னிக்கணும், மன்னிக்க வேண்டாமா? நான் மன்னிக்க வேண்டாமா? மன்னிக்காட்டா எப்படி தேவனிடத்துல பிரவேசிக்க முடியும்? கடைசி நாட்கள் அக்கிரம் மீதியான அன்பு தணிந்து போம். இது கண் கூட பார்க்கணும், பார்க்கணும். தனியாத அன்பு இருக்குமானால் இயேசுவின் அன்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க, அன்பு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பைபிளா இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், அன்பு என்ற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் பைபிளா இருக்கு, வேற எங்கேயும் கிடையாது. ஆத்மா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. சரி, யோசுவா 23:11 வசனம் போங்க. ஜாஷுவா 23:11 வர்ஸ். யோசுவா 23 கொஞ்சம் போடுங்க தம்பி. யோசுவா 23:11 வாசிங்க தம்பி. உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும். நல்லா குறிச்சுங்க, கடைசி நாட்கள்ல அன்பு தணிந்து போகும்னு பார்த்தோம். என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவனாய கர்த்தரின் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாக்களை குறித்து
மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். என்ன அர்த்தம் நீதிபதிகள்? ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஐயா நீங்க சத்தமா சொன்னா கொஞ்சம் உற்சாகமா வீட்டுக்கு திரும்பி போவேன். சொல்லுங்க, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது என்ன வாசிக்கிறோம்? உங்கள் தேவநாய கர்த்தர் அன்பு கூற முடியும். உங்கள் ஆத்மாக்களை குறித்து ஐயா நீங்க சரீரத்தை குறித்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்ல. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானா? ஒரு பலவீனம், ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, ஒரு வியாதி, ஒரு டாக்டர்கிட்ட போனீங்க, சரியா வியாதி சுகமா இல்ல, இன்னொரு அதுக்கு மேல இன்னொரு டாக்டர்கிட்ட போறீங்க, இருக்குல்ல பெஸ்ட். ஏன் அந்த சரீரத்து சரீரத்தை குறித்து அவ்வளவு கவலை இல்லை. ஆனா அந்த சரீரம் அழிவுக்குரியது இல்ல, இந்த சரீரம் அழிவுக்குறது அழிவுக்குரியது. ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். அந்த நாட்களின் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. 70 இயர்ஸ் அரி 80 இயர்ஸ், 80 இயர்ஸ்க்கு மேல இருந்தா இட்ஸ் காட்ஸ் கிரேஸ் இல்ல. சரீரத்தை குறித்து எவ்வளவு கவலையோடு இருக்கணும். ஆனா வேதம் சொல்லுது உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக. வாய் ஏயா, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதில்ல. உங்கள் தேவநாய கர்த்தர்கள் அன்பு கூடும்படி உங்கள் ஆத்மாக்கள் குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்க. வேதம் தெளிவா சொல்லுது. ஏன் சொல்லி பார்த்துருவோமா? ஆதியாகமம் 2 அதிகாரம் எடுங்க. ஆதியாகமும் 2 அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல முதல் புஸ்தகம் ஆதியாகமம் 2 அதிகாரம் எடுத்தீங்களா எல்லாரும்? நாளைக்கு வரும்போது பைபிள் கொண்டாங்க, பைபிள் கொண்டாடுறாங்களா? இங்க வராதிங்க தயவுசெய்து. 50 பேர் வந்தாலும் போதும். இஃப் யூ கேரி யுவர் பைபிள், த பைபிள் வில் சோலி கேரி யூ. இந்த பைபிளை நீங்க தூக்குனீங்கன்னா அந்த பைபிள் உங்களுக்கு தூக்கும். ரைட். ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம் பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி. அழகா பேசிருக்கியா? இதெல்லாம் உட்கார்ந்து ரசிச்சீங்கன்னா கண்ணீர் தான் வரும். அழகா செய்தாரு. தேவநாய கர்த்தர் மனுஷனை மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவசுவாசம், அவருடைய ஜீவசுவாசம் நித்தியமானது அழியாதது, அந்த ஜீவசுவாசத்தை ஊதினாராம், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். He has become a living soul. Say, you got a living soul. Don't you know that? அக்கா இந்த மீட்டிங் ஆர்வாரம் மீட்டிங்கயா? திரும்ப திரும்ப கேட்டுட்டு புளிச்சைய போட்டுட்டு போயிடாங்க, மார்க் போட்டுட்டு போயிடாங்க. ஸ்டான்லி பிரின்ஸுக்கு 20 மார்க், சிஸ்டருக்கு 40 மார்க், ஏசனாவுக்கு 60 மார்க்னு போட்டு போயிடாங்க. ஆத்மா அறிவிலாம் நல்லதல்ல. ஆத்மாக்கள் கொடுத்து மிகச்சிருக்காங்க. காரணம் என்ன? தேவன் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினா, தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதினா, ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானா. ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, He has become a living soul. Say, you have a living soul. ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாது, ஆத்மா அழியாது. உண்மை இல்ல? அந்த ஆத்மா, அந்த ஆத்மாவை குறித்து கவலை இருக்காயா? துணிந்து பாவம் செய்யாதீங்க. Sin is worse than cancer. பாவத்தோட பயங்கரமானது, புற்றுநோயோட பயங்கரமானது பாவம் ஐயா. நீ துணிந்து பாவம் செய்யறான், அறிந்து பாவம் செய்யறான், தேவனுடைய சமத்திலே தாழ்த்துவோமா? Sin cannot enter heaven. Sin cannot enter heaven. தெளிவா புரிஞ்சுக்கோங்க, பாவம் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. அழகா பத்தல் போட்டுருக்காங்களே, இந்த இடம் சுத்தமா இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு அசுத்தமும் தெரியல. ஓ, அங்க எப்படி இருக்கும்? பாவத்தோட பிரவேசிக்க முடியுமா? அக்கிரமங்களோட பிரவேசிக்க முடியுமா? விபச்சாரத்தோட, வேசித்தனத்தோட, அசுத்தத்தோட, பொய்யோட, கலவோட பிரவேசிக்க முடியுமா? யூ கேனா. ஆத்மாக்கள் குறித்து மிக எச்சரிக்கையா இருங்க. இட்ஸ் எ லிவிங் சோல். இன்னொரு வசனம் நான் சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மார்க்கில் வருது, உங்களுக்கு நல்லா தெரியும். மனுஷன் உலகம் முழுவதுமே ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு இட்ஸ் எ பிரெஷியஸ் சோல். விலையேறப்பட்ட ஆத்மா. துட்டு நிறைய இருக்குது, பிரைஸ் லார்ட், நல்ல சம்பாத்தியம், அல்லேலூயா, நல்லது. ஆத்மா சொந்தமா ஏசுனா இருக்கு, ஏசுனா இருக்கு சொந்தமாயா? ஆத்மா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல. இட்ஸ் எ பிரெஷியஸ் சோல், இட்ஸ் எ லிவிங் சோல், இட்ஸ் எ பிரெஷியஸ் சோல். அதனால தான் ஆண்டு சொல்ற, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. இந்த ஆத்மாவுடைய விலை அதிகமா இருப்பதனால்தான், இது நிச்சயத்துக்குரிய ஆத்மாவா இருப்பதனால்தான் தேவன் உங்களையும் என்னையும் தேடிட்டு உலகத்துக்கு வந்தாரியா? அவருக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரு நிச்சயத்துக்குரிய ஆத்மா, வெளியேறப்பட்ட ஆத்மா உண்டு. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், பாவம் நிச்சயத்து வரணும் என்பதற்காகத்தான்
சகலத்தையும் தொடர்ந்து இந்த உலகத்துக்கு வந்தாரியா? யோவான் 3:10 தயவு செய்யுங்க. யோவான் 3:10 அதுக்கு முன்னால தயவு ஒரு வசனம் பண்ணீங்க, நம்ம இதுல நோட்டீஸ்ல போட்ட வசனத்தை வாசிட்டு அடுத்த பக்கம் போவோமா? நோட்டீஸ் போட்டு வசனம் 1 Corinthians 3:23 இதைய குறிச்சு வச்சுக்கோ, நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. நம்ம நோட்டீஸ்ல போட்டுக்க வசனம் 1 Corinthians 1:23 நாங்களோ சிலுவையில் வாசிங்க தம்பி, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். போதும் போதும், மறுபடியும் வாசிங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பத்தி பிரசங்கம் பண்றாங்க. நான் வந்தேன் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவேண்டி வேற ஒரு ரட்சிப்பு நமக்கு கிடையாது, வேற வழியே கிடையாது. இயேசு கிறிஸ்துவாலேந்தி வேற ஒரு நாள் நட்சிப்பு இல்லை. பவுல் சொல்றார், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், சிலுவை குறித்தையே பிரசங்கிக்கிறேன். தெளிவா சொல்றாரு. இப்ப யோவான் 1 Corinthians 3:1 வாங்க. 1 Corinthians 3:1 எடுத்துக்கீங்களா? 1 Corinthians 3:1 தயவுசெய்து எடுத்துக்கோங்க. 16 பாருங்க. இன்னைக்கு வாசித்தாங்கல்ல, ஒரு சிஸ்டர் வந்து வாசித்தாங்கல்ல, 1 Corinthians 3:16 எல்லாம் சேர்ந்து வாசுமா? அவர் தம்முடைய எல்லாம் சேர்ந்து வாசுமா? அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று, நல்ல கோடு போட்டுக்கோங்க, அன்பு இன்னதென்று. வாட் இஸ் லவ்? வாட் இஸ் லவ்? ஜீசஸ் டை ஃபார் அஸ், தட் இஸ் லவ். வேத தெளிவா சொல்லுது அன்பு என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெளிவா கொடுத்துருக்கு. பாத்துக்கோங்க, அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனால இருக்கிறோம். அது பின்னால பார்ப்போம். முதல் பார்த்து மறுபடி சொல்றேன், அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவர் தமது ஜீவனை யாருக்காக? யாருக்காக? ஆனா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நான் ஊர்ல பேசுறீங்களா, அடிச்சு பேசுங்களா, அது மாதிரி கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். நமக்காக, வெரி குட், நல்ல சத்தம் கூடுதேன். உங்க சத்தமா சொல்லுங்க பாப்போம். நமக்காக இல்ல, நான் உண்டா? ஒருத்தர் தான் உண்டு, அழுத்தமா பேசுறாரு, அவரு தான் தமிழ் தெரியும் போல. நான் உண்டா? நிச்சயம். தம்பி ஜெயசிங் உண்டா? போதக அழகா உட்காந்துருக்காங்களா, அவங்க உண்டா? நிச்சயம், நிச்சயம். என்ன சத்தம் குறைஞ்சு போச்சு? கணக்குல ஆன்சர் கரெக்டா சொல்லிருப்பான், என்னடா தான் சத்தமே பேரு பாத்துக்கோங்க, தப்பா இருக்கும் சொல்லிட்டு. அவர் தமது ஜீவனை நமக்காக கொடுத்ததுனாலே அன்பு இன்னது அறிந்திருக்கிறோம். நமக்காகிற வார்த்தையில நாம் உண்டு. நாம் யாருன்னு கொண்டு கொஞ்சம் கண்டுபிடிச்சிருவோமா? கொஞ்சம் வேத்த கற்றுக்கொள்வது நல்லது இல்ல. நாம் யாருன்னு பார்ப்போம். ரோமர் 5 போங்க. ரோமன்ஸ் 5th chapter. ரோமர் 5 எடுத்துக்கீங்களா? வெரி குட், நிறைய பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க. காட் பிளஸ் யூ. 5:6 பாருங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரர்களுக்காக மரித்தார். நல்லா கவனிங்க. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். அப்ப நாம்ங்கிற வார்த்தை வருதா? ஐயா கொஞ்சம் கேள்வி வைக்கிறதா தெரியாம வாத்தியார் வேலை பார்த்துட்டேன். யாருக்கு புரியுது புரியலங்கிறது எனக்கு தெரியணும்னு பாத்துக்கோங்க. இல்லாட்ட ஒரு வாத்தியாராவே இருக்க முடியாது. அதனால எனக்கு கொஞ்சம் கேள்வி வைப்போம், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. என்ன ஒரு 2 வார்த்தை உள்ள பதியட்டுமே, கத்துடி கிருமியனால. சரி, நாம்ங்கிற வார்த்தை அங்க வருதான்னு கேட்டேன். வருது, அழகா சொல்றீங்க. நாம்ங்கிற வார்த்தைக்கு அங்க என்ன எல்லாம் வருது? நாம் யாரும் சொல்லியிருக்கு, வெரி குட், அழகா சொல்றீங்க. பெல்ல நற்றோர். அடுத்தது அடுத்து விட்டுட்டீங்களே, அக்கிரமக்காரர். 2 வார்த்தை இருக்கு, ஒண்ணு என்னது? பெல்ல நற்றோர். அடுத்தது, வெரி குட், நல்லா பேசுறீங்களேப்பா. கிறிஸ்து சேர்ச்சி வாழ்க. ராயிட்டு. இப்ப 8 நாம்ங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. நாம் பாவிகளா இருக்கையில், நாம்ங்கிற வார்த்தை அங்க வருதா? வருதா? நாம் யாரும் சொல்லி இருக்கு, பாவிகள். வெரி குட். இப்ப 10 நாம்ங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. நாம் தேவனுக்கு சத்துருக்களா இருக்கையில், அங்கே நாம்ங்கிற வார்த்தை வருதா? அங்க யாரு சத்ருவா? யாருக்கு சத்ரு? முக்கியமான வார்த்தை விட்டுட்டீங்களே, யாருக்கு சத்ரு? நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு சத்ரு. இப்ப நான் இப்ப என்ன பாருங்க, வெரி குட். இப்ப என்ன பாருங்க, 4 காரியம் மொத்தம். 1 பெல நற்றவர்கள், அடுத்தது அக்கிரமக்காரர்கள், அடுத்தது பாவிகள், அடுத்தது யாரு? நாம எல்லாரும். நாம எல்லாரும் பலனற்றோம்னா இந்த சரீர பலனத்தை குறித்து சொல்லல. இப்ப எனக்கு பலவீனம் வர ஆரம்பிச்சுட்டு, இந்த கையில ஆட ஆரம்பிச்சுட்டு பாத்துக்கோங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயசா வயசா பலவீனம் வரதானே செய்யும். என்ன சரி,
அந்த பலவீனத்தை சரீர பலவீனத்தை குறித்து சொல்லல. நல்லா கவனிக்கணும், ஆவிக்குரிய பலவீனத்தை குறித்து சொல்றாரு. ஆவிக்குரிய பலவீனம், இது கொஞ்சம் விளக்கம் கொடுக்கிறேன், நல்லா கவனிங்க. பொய் சொல்வது எளிதா, உண்மை பேசுவது எளிதா? ரொம்ப யோக்கியனாக்கா உட்காந்துருக்கீங்களா? ஒன்னும் தெரியாதனாக்கா, முற்றுந்தோட முடிவுறனாக்கா உட்காந்துருக்கீ? உங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல, இல்லாட துட்டு எப்படி சேரும்? அண்ணே வாங்க, பொய் சொல்லி தேவண்டராஜ்ல பிரவேசிக்க முடியாது. நல்லா பொய் சொல்வது எளிதா கஷ்டமா? எளிது, அனுபவம் சரிதானா? ரைட், ஆமா அனுபவம் தானே பொய், சரிதானா? சரி, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். ஏன் இந்த பொய் சொல்றோங்கிறத நல்லா தெரியணும் பாத்துக்கணும். இன்னொரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன், குறைக்கிறதுனால நாயா, நாயா இருக்கிறதுனால குறைக்குதா? குறைக்கிறதுனால நாயா, நாயா இருக்கிறதுனால குறைக்குதா? அப்பா எழுப்பு வந்துருச்ச, அல்லேலூயா, போதர் அழகா சிரிப்பா நினைக்கிறேன். ரைட், ஐயா நாயா இருக்கலாம் என்ன செய்யுது? நீங்களான பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாது, மனசிலாயும். நீங்களான பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாது, பாவியா இருக்கலாம் தான் பாவம் செய்யறோம். புரியலையோ? ஒரு மாதிரி பாக்கியில ஐயா, நீங்களான பாவங்கள் செய்ததுனால பாவி கிடையாதுயா, பாவியா இருக்கலாம் தான் பாவம் செய்யறோம். இந்த பாவ சோபம் எனக்குள்ள உண்டா? நிச்சயம் உண்டு. எங்க அம்மா உள்ள, என் தாய் என்னை பாவத்திலே அப்படின்னா, எங்க அம்மா விவசாயம் நடத்த கிடையாது, எங்க அம்மாவுக்குள்ளே பாவ சோபம், அதே பாவ சோபம் எனக்குள்ளே. அப்ப இந்த பாவ சுவாபத்தோடு கூட தேவராஜ்ல பிரவேசிக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த பாவ சுவாபத்தோட தேவராஜ்ல பிரவேசிக்க முடியுமா? ஐயா இந்த இடம் இப்ப அழகா இருக்குல்ல ஐயா, நீட்டா இருக்கியா, சுத்தமா இருக்கியா, காட் பிளஸ் யூ, சரிதானா? இப்ப நிறைய வெத்திலே போட்டு இங்க துப்ப போறேன், இந்த மேடையிலயும் துப்ப போறேன், அங்கேயும் துப்ப போறேன், அலோ பண்ணீங்களா? தம்பி ஜெயசிம்மால வந்து என்ன கீழே தள்ளி விடுவாரு, உள்ளது இல்ல. அப்ப இந்த இடத்துல இவ்வளவு பரிசுத்தம் இல்ல, அப்ப அவர் இருக்கிறது பரிசுத்தமானது இல்ல, எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கும் இல்ல, பாவம் அங்க பிரவேசிக்க முடியாது இல்ல. நல்லா கவனிக்கிறீங்க, பலனற்றவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல நான் பலனற்ற. காரணம் என்ன? எனக்குள்ள இந்த பாவ சுவாபம், எனக்குள்ள இந்த பாவ சுவாபம் இருக்க வரைக்கும் நான் பலனற்றவன். நான் விரும்புற நன்மையை செய்ய முடியாது, விரும்பாத தீமையை செய்து கொண்டிருப்பேன். இந்த பாவ சுவாபம் மாறி தெய்வீக சுவாபம் எனக்குள்ளே வர்றதுதான் மறுபரப்பு, ரட்சிப்பு. மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த பாவ சுவாபம் மாறி தெய்வீக சுவாபம் எனக்குள்ள வர்றதுதான் ரட்சிப்பு, நான் பலனற்றவர்கள். இன்னொரு கேள்வி கேட்கிறேன், நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியுமா? கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன், நீங்களே உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமா? அப்படி மாற்றிக்கொள்ள முடியும்னா இன்றைக்கோட இந்த கூட்டம் முடிஞ்சது, மீதி இருக்க அஞ்சு வாரம் மீட்டிங் கிடையாது. அல்லேலூயா, நல்லோட ஒருத்தரும் அலீதியா சொல்லல, உண்மைதானியா? நானே என்னை மாற்றிக்கொள்ள முடியாதியா? நல்ல தினம் குடிக்கிறவன் பாத்துக்கோங்க, தினம் குடிக்கிறவன். இந்த உபாச நாட்கள் சொல்ற மாதிரி லெந்து நாட்கள், 40 நாள் குடிக்க மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டான். வெரி குட். இந்த 40 நாட்கள் முடிச்ச போது எந்த நாள் வரும்? லெந்து காலம் முடிச்ச போது எந்த நாட்கள்யா வரும்? என்ன நாள் வரீங்க? ஈஸ்டர். அன்னைக்கு இந்த 40 நாளுக்கு குடிக்காதெல்லாம் சேர்த்து வச்சு குடிச்சு அன்னைக்கு சாயந்தரம் செத்து போயிட்டான். இதுவா கிறிஸ்தவா? அழகா சிரிக்கிறீங்களா? குடிகாரங்க உட்காந்துருக்கீங்களையா? சிரிச்சுக்கிட்டு குடிகாரங்க உட்காந்துருக்கீங்க, கமா இங்க வெளியே வந்துருடா, நீயும் குடும்பமும் நாசம் ஆகுது. வேண்டாம், அனுபவத்துல இருந்து பேசுறேன். அன்னைக்கு சிறுபுலியில் கதறாங்க, அன்னைக்கு வாலிப புலியில் கதறாங்க. எங்க அண்ணன் குடிக்கிறான், அடுத்த அண்ணன் குடிக்கிறான், எங்க அப்பாவும் குடிக்கிறாங்க. எழுதி வச்சிருக்கேன், வாங்க காட்டுறேன், கதடிக்கு வரல. நான் குடி அன்னைக்கு பலனற்றவள், நீ உன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. You cannot. I want somebody to control myself. Who can? Only Jesus can. அவரை ஸ்தோத்திருக்கிறேன்.